நிறைய பேருக்கு ஜிம் போகணும், கிட்டார் வாசிக்கணும், பாக்ஸிங் கத்துக்கணும், வாரண மாயம் சூர்யா மாதிரி எப்படியாச்சும் ஆகணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். பட் நமக்கு தான் டைம் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் எனக்கு எப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றதுக்கான டைம் கிடைச்சது அப்படின்னு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். அப்கோர்ஸ் வென் இட் கம்ஸ் டு டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் ஈவன் இஃப் யூ ரீட் அ ஃபுல் புக், அந்த புக்ல எல்லாமே உங்க லைஃப்ல அப்ளை ஆகாது. அதே மாதிரி எனக்கு இது வரைக்கும் நான் படிச்ச புக்ஸ்லயும் சரி, நான் பார்த்த வீடியோஸ்லயும் எனக்கு என் லைஃப்ல நான் அப்ளை ஆகிற 3 ஸ்டெப்ஸ் நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். பிஃபோர் கெட்டிங் இன் டு த பாயிண்ட், லெட்ஸ் ஹேவ் தி ரைட் மைண்ட் செட். நம்மள நிறைய பேர் ஏன் டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்றோம்னா, நம்மள நிறைய பேருக்கு அதோட வேல்யூ கரெக்டா தெரியல. மணி அப்படிங்கிறது ஒரு பேப்பர் தான், பட் கலெக்டிவா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது ஒரு வேல்யூபிளான அசெட் அப்படின்னு கன்சிடர் பண்றதுனால தான் அதுக்கு அவ்வளோ வேல்யூ. ஸோ நம்ம பீப்புள் மணிக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அதே மாதிரி நீங்க உங்க டைமுக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா தான் அது உங்ககிட்ட இருக்கும். சோ ஒன் ஆஃப் தி மெயின் திங் விச் ஹெல்ப் மீ இன் அ ஹியூஜ் வே இஸ் பிளானிங் யுவர் டே அஹெட். சோ உங்க டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றோங்கறத முன்னாடியே பிளான் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நீங்க ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டே இருக்கலாம். மேபி நீங்க இதை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம், பட் இதை நான் எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்ணணும் உங்களுக்கு சொல்றேன். டு டு லிஸ்ட்ங்கிறது ரொம்ப காமன், எல்லாருமே டு டு லிஸ்ட் எழுதலாம். அண்ட் ஈவன் ஐ ஹேட் டு டு லிஸ்ட். நான் ஜிம் போறோம், அந்த ஜிம் முடிச்சுட்டு இந்த புக் படிக்கிறோம், இந்த புக் படிச்சுட்டு இதெல்லாம் நல்லா படிக்கிறோம், அது பாக்குறோம், இந்த வீடியோ பாக்குறோம், அது நிறைய யூஸ் டு ரைட். அண்ட் என்னால பாதி பண்ண முடிஞ்சு, பட் ஸ்டில் எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த டைம் ஜிம் அப்படின்னு பிளாக் பண்ணிடுவேன், பட் ஜிம்முக்கு போயிட்டு நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஐடியா இருக்காது. சோ அங்க இருந்து நான் ஒரு 10 minutes யோசிச்சு, ஓகே இது நம்ம பண்ணலாம் இல்ல என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இல்ல சம்டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அப்படியே டிவைட் ஆயிடுவேன். ஆல்சோ நீங்க ஏதாவது படிக்கணும் இல்ல ப்ரொடக்டிவா பண்ணணும்னு வச்சிருப்பீங்க, ஆனா என்ன பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இருக்காது. சோ அப்போ உட்காந்து நீங்க யோசி ஒரு 1/2 hour அது வேஸ்ட் ஆகும். கோ டீப்பர் இன் யோர் டு டு லிஸ்ட். இப்போ ஒரு டைம் அதுக்குன்னு பிளாக் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த டைம்ல என்ன பண்ணீங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிருங்க. உங்க டே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல இது முடிச்சா இது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் நீங்க நடுல திங்க் பண்ணி எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, திங்க் அவே ஃப்ரம் யுவர் மொபைல் போன். நிறைய டைம் நமக்கே ஒரு நல்ல மோட்டிவேஷன் வந்து ஒரு டிசிப்ளினா நம்ம படிக்கலாம் இல்ல இதை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காருவோம். உட்காந்து கொஞ்ச நேரத்துல நம்ம போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும், சரி நம்மளும் என்னதான் பாக்கலாம் அப்படின்னு போறவங்க நம்ம அப்படியே அந்த போனுக்குள்ள நம்ம போயிடுவோம். அண்ட் ஐம் பிரிட்டி ஷூர் இது எல்லா லைஃப்லயும் நடந்திருக்கும். எஸ்கேப் பண்றதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆப்ஸ் டெலிட் பண்ணி பார்த்தேன். பட் எனிவே நம்ம திருப்பி அதை போய் டவுன்லோட் பண்ணிடுவோம். பட் என்னோட லைஃப்ல ஹெல்ப் பண்ண குட்டி டிப்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிட்டார் கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்கன்னா, உங்க போன் உங்க ஹேண்ட் ரீச் பண்ற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த போன் உங்களுக்கு ஹாய் சொல்லு, நீங்களும் திருப்பி ஹாய் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க போறீங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் என்னன்னா, உங்க போனை ரீச்சபிளா வைக்காதீங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க போனை தள்ளி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அந்த போனை எடுக்கிறதுக்கு நீங்க கிட்டார சைட்ல வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்க சேர்ல நிந்திக்கணும், அதுக்கப்புறம் அந்த போனை போய் நீங்க எடுத்து பார்த்து ஹாய் சொல்லணும். சோ பேசிக்கா நம்ம எல்லாருமே சோம்பி, அண்ட் கண்டிப்பா இதை பண்ண மாட்டோம். நமக்கு இருக்கிற ஒரு வீக்னஸே நம்ம இதுல ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ எனக்கு நான் 1+ மொபைல் வச்சிருந்தேன், அதுல ஜென் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வென் நீங்க 60 minutes இல்ல 45 minutes உங்க போன் ஜென் மோட்ல போட்டீங்கன்னா, உங்களால எதுவுமே அதுல ஆக்சஸ் பண்ண முடியாது. மேபி ஃபர்ஸ்ட் 10 minutes உங்களுக்கு ஹார்டா இருக்கலாம், பட் போக 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 ஒரு 60 minutes முடியும் போது உங்களுக்கே நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க போன்ல மேபி iOS-க்கு ஃபாரஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இந்த மாதிரி உங்க போன்ல என்ன அப்ளிகேஷன் இருக்குதோ அதை ஏத்திக்கோங்க. இந்த ஒரு குட்டி டிப் எனக்கு நிறைய டைம் சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. தேர்ட் திங் விச் ஹெல்ப் மீ மோஸ்ட் இஸ் அப்ளைங் பார்க்கின்சன்ஸ் லா இன் மை லைஃப். பார்க்கின்சன்ஸ் லாவை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அது ஒரு 10 நாள்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம அதுல 9th day தான் முடிப்போம். ஏன்னா நமக்கு தான் 10 நாள் இருக்குது. பார்க்கின்சன்ஸ் லா படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஃபேக் டெட்லைன் செட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஆஸ் எ ஹியூமன்ஸ் ஒரு டெட்லைன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் 8 நாள்ல முடிக்கணும்னா, நம்ம 7th நாள் வரைக்கும் அதை ட்ராக் பண்ணிட்டே தான் போகும். இந்த நம்ம அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு நார்மலா ஒரு நாள்ல பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு 3 hours நீங்க ஆர்டிபிஷியல் டெட்லைன் செட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால அந்த ஒர்க் சீக்கிரம் பண்ண முடியும். சோ மேபி நீங்க ஒரு புக் 10 pages படிக்கணும் அப்படின்னு மட்டும் ஒரு கோல் வைக்காம, இந்த 2 நாள்க்குள்ள அந்த 10 pages படிக்கணும் அப்படின்னு 2 days ஒன்ஸ் நீங்க ஒரு டெட்லைன் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதனால இன்னுமே அந்த புக்கை சீக்கிரம் முடிக்க முடியும். சோ டைம் மேனேஜ்மெண்ட்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, அண்ட் நிறைய இது நானும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். பட் இந்த 3 simple steps, எந்த பெரிய எஃபோர்ட் நீங்க போட வேணாம், இந்த 3 simple steps வந்து எனக்கு நிறைய ஹவர்ஸ் சேவ் பண்ண ஹெல்ப் ஆச்சு. அண்ட் இதுல அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் ஆச்சு உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் த டே இது உங்க டைம், நீங்க நினைச்சா மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் உங்க டைம் உங்க கையில தான் இருக்கு. அண்ட் நிறைய பேர் நினைக்கலாம், இப்படி நம்ம எல்லாத்தையும் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி அந்த டைம் இப்படி இப்படி பிளான் பண்ணி ஒரு ஃப்ரீடமே எல்லாமே இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒன்ஸ் இது நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு டைம் இருக்குது அப்படின்னு. பிகாஸ் நம்ம அன்இன்டென்ஷனலா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகி அது இதுன்னு பண்ணும்போது லிட்டரலா நம்ம கிட்ட இருக்கிற டைமை வேஸ்ட் பண்றோம். பட் நம்ம இன்டென்ஷனலா இது பிளான் பண்ணி பண்ணும்போது நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு, நம்ம தான் ரியலைஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி ஐ அம் ஷேரிங் எ லாட் ஆஃப் வீடியோஸ் விச் ஐ பிலீவ் இட் பி யூஸ்ஃபுல் டு யூ கைஸ். அண்ட் நீங்க அதை கண்டினியூஸா பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிளீஸ் மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். Till then, bye.